வரலாற்றில் வெள்ளக்காரனுக்கு எதிராகவும் அதர்மத்துக்கு எதிராகவும் போராடின மிகச்சிறந்த போராளிகள் வாழ்ந்த நாடு சார் இது. விருமன் மாதிரி எத்தனையோ சிறந்த போராளிகள் அடையாளமே தெரியாமல் போயிருக்காங்க. உண்மைதான் சார். சார், அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? இந்த ஊரில் நிம்மதி இருந்திருக்கும். மக்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. எல்லா மக்களும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அப்படிதானே சார்? அப்படி இருந்திருந்தா இந்த ஊருக்கு காத்தாள்புரங்கிற பேர் வந்திருக்காது. நாகருத்ராட்சவரமாவே இருந்திருக்கும். விருமன் அழிச்சது ராஜா ருஷேந்திர பூபதிய. ஆனா அதுக்கப்புறம் பட்டத்துக்கு வந்தது அவருடைய மனைவி ராணி கேசவர்தினி மங்களேஸ்வரி. நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காம காமாய மக்யம். நாம் உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய பணி என்ன ராஜகுரு? நமது சமஸ்தானம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் அரசியாரே. நமது சமஸ்தானத்தில் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறதா தளபதியாரே? நமது சமஸ்தானம் அமைதி பூங்காவாகத்தான் இருக்கிறது அரசியாரே. விருமனால் நமது சமஸ்தானத்தின் அமைதிக்கு களங்கம் வந்துள்ளது. அவனுக்கு ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும் அரசியாரே. நமது வெள்ளைக்கார துரைமார்கள் விருமனால் தான் நமக்கு கெடு விதித்தார்கள். 30 நாட்கள் முடிந்தது. இன்னும் 15 நாட்கள் தான் மீதம் உள்ளது. விருமன், அது காலாவதியாகி போன பிரச்சனை. நமக்கு காலனாக இருக்கும் பிரச்சனையும் அவன் தானே ராணியாரே. இந்த விருமாண்டி சிங்கம், இந்த சிங்கத்தை எதிர்க்க போறது ஒரு புள்ளிமானா? ராணி பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் ராஜா மாதிரி வாழ தூக்கிட்டு கவசத்தை மாட்டிக்கிட்டு இந்த விருமாண்டிய வேட்டையாட போறாங்களா? அதுவும் இந்த காட்டுக்குள்ள, இந்த விருமாண்டி கோட்டைக்குள்ள. வரட்டும் வரட்டும். ராணியாரே, விருமன் சாதாரணமானவன் என்று குறைத்து மதிப்பிட்டால் அதற்கான நஷ்டம் நமக்குத்தான் வரும். விருமனை பிடிக்க உங்களிடம் வேறு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள். ஒன்று மட்டும் நிச்சயம் தளபதியாரே. சொல்லுங்கள் ராணியாரே. உனது தலைமையில் போர் நடந்தால் நமக்கு தோல்வி நிச்சயம். விருமனை அடக்க நான் சொல்லும்படி செய்யுங்கள். உங்களது உத்தரவுக்காக காத்திருக்கிறேன் அரசியாரே. விருமன் இப்பொழுது எங்கிருக்கிறான்? காட்டுப்பகுதியில் இருக்கிறான். ஆனால் குறிப்பிட்டு இந்த இடத்தில்தான் இருக்கிறான் என்று சொல்ல முடியவில்லை. அவனாகவே வந்து நிற்கும் அளவிற்கு நம்மிடம் ஒரு மிகப்பெரிய பிடி இருக்கிறது. அது ஏன் உங்களுக்கு தெரியவில்லை? அந்த விருமன் யாருக்காக போராடுகிறான்? அடிமைகளின் விடுதலைக்காக போராடுகிறான் ராணியாரே. விடுதலை கொடுத்து விடுங்கள். அடிமைகளுக்கு விடுதலையா? விடுதலைதான், வாழ்வதற்கான விடுதலை அல்ல, உயிருக்கான விடுதலை. மக்களே, ஒரு பிணத்திற்கு 100 காசுகள். ஏய், முதலில் நான் 100 காசுகள். விருமாண்டி என்கிற விருமன் இருக்கும் வரையில் வீரையன் காட்டில் பணமழைதான். வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் வீரையா.
நெற்றிக்காசை கணக்கு போட்டால் இன்று உனது வருமானம் 25 காசுகள். பின் குறிப்பு: மறக்காமல் இந்த பிணங்களை உங்களுடைய தலைவர் விருமாண்டி என்கிற விருமனிடம் காண்பித்து விட்டு எரித்துவிடு. வருகிறேன். நீங்கள் சொன்னபடியே அடிமை மக்கள் 180 பேர் கொன்றுவிட்டேன். எதிர்பார்த்த பலன் கிடைத்திருக்குமே. ஆமா ராணியாரே, அடிமை மக்கள் விருமனை தவறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி அநியாயமான சாவுகளுக்கு விருமனே காரணம் என்று அவனை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிணங்களை என்ன செய்தீர்கள்? தங்களின் உத்தரவுபடி விருமனின் காட்டுப்பகுதியில் போடச் சொல்லிவிட்டேன். வெள்ளையர்கள் எந்த காட்டுப்பாதையில் வர அஞ்சினார்களோ அதே காட்டுப்பாதையில் அவர்களை வரச் சொல்லுங்கள். உங்களது செயலை விருமன் பார்த்தால் பதறிவிடுவான். அவன் பதற வேண்டும், கதற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. குறைந்தபட்சம் மரணம் அடைய வேண்டும். என்ன ஆச்சு? என்ன இதெல்லாம்? நம்ம ராணிதாப்பா, நம்ம ராணி உனக்கு அனுப்பி வச்ச கடுதாசிகள். அவங்க சொல்ல வந்தது என்னன்னா, இனி என் சமஸ்தானத்தில் என் விசுவாசத்துக்குரிய ஒருவர் உயிரை நீ எடுத்தாலும் உன் ஒரு கொலைக்கு 180 அடிமைகளை பலி கொடுப்பேன். உனக்கும் எனக்கும் தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு ஒன்று இருக்கிறது. அதுவரையில் நீ உயிரோடு இரு. எனது சமஸ்தானத்தில் இனி உன்னை பற்றிய பேச்சு என் காதுக்கு வரக்கூடாது. மீறினால் நரபலி நிச்சயம். முடிவு உன் கையில். உன் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கே, அது விடுதலை தாகம் இல்லை, சுயநலம். புரியலல்ல துளசி? ராஜகுருவோட மக துளசியை நீ விரும்பின, ஆனா அடைய முடியல. துளசியை கொன்னவங்களை பழி வாங்கணும்னு நினைச்ச, அதுக்காக நீ போத்திக்கிட்ட இந்த போர்வை விடுதலை போராட்டம். நீ கொடுத்த வரட்டு தைரியம் பாரு, எப்படி செத்து கிடக்குறாங்கன்னு பாரு. விட்டுரா, விட்டுரு. எங்களால முடியல. அழுது அழுது கண்ணீர் கூட நீத்து போச்சுடா. இனிமேலும் விடுதலை வாங்கி தரேன்னு சொல்லி நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசி எங்களை ஒரேடியா அழிச்சிடாத. ஒருவேளை கஞ்சி குடிச்சாலோ இந்த உசுராவது இருக்கேன்னு தேத்திக்கிட்டு நாங்க வாழ்றோம். நாங்க உயிரோட இருக்கணுங்கிற ஆசை உனக்கு இருந்தா, இனிமே நீ இந்த காட்டுக்குள்ளேயோ இந்த சமஸ்தானத்துக்குள்ளேயோ வரக்கூடாது. நம்மளோட 1.5 வருஷ போராட்டத்துல 2 வெள்ளக்காரனை தான் கொன்னிருக்கோம். நம்ம நாட்டு ராஜாவை நோயாளி ஆகியிருக்கோம். ஆனா அந்த ராணி ஒரே நாள்ல 380 பேர்த்த கொன்னுட்டாலடா. விட்டுலாம் தோசி, விட்டுலாம். அப்ப நம்ம போராட்டத்துக்கு என்னதான் முடிவு? நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். விருமா, விருமா, தோல்வியை ஒத்துக்கிட்டு சரணடைய போறியா? இல்ல, நான் சரணடைய போறதில்ல. இந்த காட்டை விட்டு போயிடலான்னு சொல்றேன். இந்த ஆயுதங்களை தூக்க வேணான்னு சொல்றேன். அதையும் மீறி இந்த காட்டுக்குள்ள நாம இருந்தோம்னா
வீரன் என்ன சொன்ன மாதிரி அந்த ராணி இன்னும் எத்தனை பேத்த கொள்ளுவான்னு யாருக்கு தெரியும்? இனிமே இந்த ஆயுதத்தை நான் தூக்க போறது இல்லை. என் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க என் கூட வாங்க. இந்த நாகருத்ராச்சவர சமஸ்தானத்தில் நாம இனிமே யாருமே இருக்கக்கூடாது. துரை அவர்களே, நீங்கள் வரும்பொழுது எவ்வழியாக வந்தீர்கள்? Through the forest that has been haunted by Virumandi. காட்டு பகுதியில் பயணிக்கும் பொழுது விருமனால் ஏதேனும் இடையூறு வந்ததா? Strange, but true. We traveled in peace. அப்படியானால் அந்த விருமனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று அர்த்தம். What? இன்னொரு முறை அந்த விருமனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்கள் உத்தரவிற்கு முன்பே எனது சமஸ்தானத்தில் உங்கள் கொடி பறக்கும். மன்னர் ஜார்ஜிடம் தெரிவித்து விடுங்கள். இருங்கள், அதற்குள் புறப்பட்டு விட்டால் எப்படி? உங்களால் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. We don't accept gifts. Wouldn't I know that? The box of jewelers done advance forwarded to you for purchase agreement. What purchase agreement? Guns. மனைவி குந்தவை அம்மையார் எந்த மாதிரி புரட்சி செஞ்சாங்க? அவங்க செஞ்ச புரட்சி சாதாரண புரட்சி இல்லம்மா, அசாதாரணமான புரட்சி. அந்த புரட்சிக்கு அவங்க கையில் எடுத்துக்கிட்டது உயிரை குடிக்கிற வேற எந்த ஆயுதத்தையும் இல்லை, அவங்க அறிவை தான். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் உங்களுக்கே மகளாக பிறப்பேன். எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். நமது கணவன்மார்கள் இந்த சமஸ்தானத்தின் கொடுமைகளை கண்டு பயந்து பதுங்கி இருக்கும் போது ஒருவன் மட்டும் சினம் கொண்ட சிங்கமாக சீறி எழுந்து இந்த சமஸ்தானத்தை எதிர்த்து போராடவில்லையா? இருக்கிறான் விருமாண்டி தேவன், இன்னும் இருக்கத்தான் செய்கிறான். அவனும் இவர்களைப் போல ஏழை குடும்பத்தில் பிறந்து வந்தான். நம்மீதுள்ள விசுவாசத்தால் இவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் விருமனோ நமது சுதந்திரத்திற்காக போர்வாள் ஏந்தினான். விருமனின் உன்னதமான நோக்கத்தை புரிந்து கொள்ளாத நமது கோழை கணவன்மார்கள் யார் அழிந்தாலும் பரவாயில்லை, நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று இந்த சமஸ்தானத்திற்கு சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். விருமன் உயிரோடுதான் இருக்கிறான், உயிரோடுதான் இருப்பான். சரி, நம்மால் என்ன செய்ய முடியும்? ஏன் முடியாது? நாம் அனைவரும் விருமனை தேடி கண்டுபிடிப்போம். யாருடைய உதவியும் இன்றி போர்க்களம் இறங்கியவனுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுவோம். யாரும் யோசிக்காத வகையில் போர்க்களத்தை நாம் அமைத்து தருவோம். நல்ல யோசனைதான், நம்மால் என்ன செய்ய முடியும்? பெண்கள் நினைத்தால் முடியாதது ஏதேனும் உண்டா? நீ எங்கே செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறாய்? நமது துளசி நம்மை விட்டு சென்றதும் நமது வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் தொலைந்து விட்டது. ஆதலால் மன அமைதிக்காக கோவிலுக்கு சென்று வரலாம் என்றிருக்கிறேன். அதை முன்பே என்னிடம் கூறியிருக்கலாமே. அதற்கான ஏற்பாடுகளை நானே செய்திருப்பேன். சரி, பரவாயில்லை, அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே செய்கிறேன். இல்லை, வேண்டாம், மன்னிக்கவும். தாங்கள் தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்றால் ஒன்று சொல்லலாமா? சொல்.
இந்த காவலாளிகளை பார்த்தாலே எனக்கு நம் துளசியின் மரணம் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. இவர்களது முன்னிலையில் தானே எனது மகள். மன்னிக்கவும். சரி குந்தவை, உன்னுடைய மனநிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன் விருப்பப்படியே செய். நீ பத்திரமாக கோயிலுக்கு சென்று வா. வருகிறேன். குந்தவை, ஒவ்வொரு கோவிலாக அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. அம்மா, நம்ம அன்னதானம் செய்யறதை கேள்விப்பட்டு இன்னும் நிறைய சன்னியாசிகள் வந்திருக்காங்க. சரி, நீங்கள் இருவரும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். பாலாமணி, என்னுடன் வா. சரி. ஏய், அம்மாவே போறாங்க, நம்ம எதுக்கு ஓய்வு எடுக்கணும், வா. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய த்ரிபுராங்ககாய த்ரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஜயாய தர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமல் மகாதேவாய நமஹ. அஸ்ய ஸ்ரீ சிவ சஹஸ்ர நாம ஸ்தோத்ர மஹாமந்திரஸ்ய சம்புர் ரிஷிஹ அனுஷ்டுப் சந்தஹ சதாசிவோ தேவதா மகேஸ்வர இதி பீஜம் கௌரி சக்தி சர்வைரிதிகீலகம் ஸ்ரீ சாம்ப சதாசிவ ப்ரீத்யர்த்தே ஜபே விநியோகஹ த்யானம் சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதர மகுடம் பஞ்சவக்த்ரம் த்ரிநேத்ரம் சூலம் வஜ்ரம் ச கட்கம் பரசும பயதம் தக்ஷிணாங்கே வஹந்தம் நாகம் பாசம் ச கண்டாம் வரடமருயுதம் சாங்குஷம் வாமபாகே நானாலங்காரயுக்தம் ஸ்ஃபடிகமணிநிபம் பார்வதீஷம் நமாமி. எனது மகளின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக செய்யப்படும் அன்னதானம் இது. உனது மகளின் பெயர் என்ன? துளசி. துளசியே ஜென்ம மாத்திரம் நா நிதஹாமி ஜென்மன பவிஷ்யதி.
விருமாண்டி தானே? சொல், நீ விருமாண்டி தானே? நான் விருமாண்டி இல்லை. என் துளசியை காதலித்தது உண்மை என்றால் நில். எனது மகள் துளசியின் மரணம் அவளது காதலனை சமஸ்தானத்து மக்களின் விடுதலைக்காக போராடும் போராளியாக்கிவிட்டது என்று மக்களின் வாயிலாக நான் கேட்டபொழுது, எனது மகள் கொல்லப்படவில்லை, இந்த நாகருத்ராட்சவரத்தின் விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கிறாள் என்று எண்ணி எனது இழப்பை நான் தேற்றிக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று அவளது காதலன் சமஸ்தானத்தின் மிரட்டலுக்கு பயந்து உயிர் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணி ஒரு பிடி சோற்றுக்காக சந்நியாசி போல் வேடமிட்டு காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கும் ஒரு அப்பட்டமான கோழை என்று உணரும் பொழுது, எனது மகள் கொல்லப்பட்டதில் தவறே இல்லை. ஒரு கோழையை காதலித்த துளசி கேடு கட்ட பிறப்பு. அவளுக்காக நான் அன்னதானம் செய்ததை அவமானமாக எண்ணுகிறேன். நீ போராட்டத்தை நிறுத்திவிட்டதால் உயிர் பலி அடியோடு நின்றுவிட்டது, சமஸ்தானத்தில் சமத்துவ நிலை பிறந்துவிட்டது என்று நினைக்கிறாயா விருமா? போராடிய காலத்தில் அவது தவறு செய்தால் தட்டி கேட்பான் விருமன் என்ற நிலை இருந்தது. மக்களின் மனதில் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றோ நாகருத்ராட்சவரத்து மக்களின் நிலைமை கேட்பாரற்று கிடக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நில அபகரிப்பு என்று அனைத்து பாவங்களும் பன்மடங்காக குடித்தான் போய்விட்டது. விருமனை போன்ற யாராவது நம்மை காப்பாற்ற வரமாட்டார்களா என்ற மக்களின் ஏக்கம் வேண்டுதலாக மாறிவிட்டது. விருமனை போன்று என்ன, விருமனே திரும்ப வந்துவிட்டால்? சமஸ்தானத்தில் முன்பு விருமனை ஆதரிப்போர், விருமனை எதிர்ப்போர் என்று இரண்டு பிரிவு இருந்தது. நீ மீண்டும் ஒருமுறை, ஒரே ஒரு முறை களம் இறங்கிப்பார். உன்னை எதிர்த்தவர்கள் உன்னை முழு மனதோடு ஆதரிப்பர். வெற்றி நிச்சயமாகும். தாயே, இன்னைக்கு சமஸ்தானத்துடைய படைபலம் 18 மடங்க உயர்ந்திருக்கு. ஆயுத பலம் நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் நாம் மறுபடியும் ஆயுதம் எடுத்து போறான்னா, நாகருத்ராட்ச வரத்தில் அரச குடும்பமும் அவங்களுடைய படைகள் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். நம்ம இருந்த சுவடே இல்லாமல் போயிருக்கு. ஆயுதமேந்தி புரட்சி செய் என்று நான் சொன்னேனா? உனது ஒத்துழைப்பு இருந்தால் உயிரை இழக்கப் போவது அந்த அரச குடும்பத்தினர் மட்டும்தான். வேறு உயிர் சேதம் இருக்கவே இருக்காது. இது எனது மகள் துளசியின் மீது ஆணை. இந்தங்கம்மா ஐங்கந்தகம். என்ன செய்வீர்கள்? அதுக்கு ஒரே வைத்தியம்தாம்மா, அர்த்தர், பூண்டு, சாம்பரம், இந்த மூணையும் அரைச்சு சாப்பிடணும்மா. ஆனா அதுல இருந்து குணமாகறது செத்து பிழைக்கிற மாதிரிமா. அப்படியா? ஆமாம்மா, செப்பு பாத்திரம், ஈய பாத்திரம் செய்யறதுக்கு இது உதவியா இருக்கும். ஆனா இதை ரொம்ப பாதுகாப்பா பயன்படுத்தணுமா? உங்க கொல்லப்பட்ட ஆளுங்க யாருன்னு சொல்லுங்கம்மா. இதை எப்படி பயன்படுத்தணும் நானே சொல்லிட்டு போயிடுறேன். வேண்டாம் வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
அம்மா, சாப்பாடு வேக வச்சிட்டோம். சாம்பார் செத்த நேரத்தில் தயாராயிடும். சரி, அன்னத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருவரும் வீட்டை சுத்தம் செய்யும் வழியை பாருங்கள். சரிங்கம்மா. மிருத்யம் ஜயாய ருத்ராயாம் நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாயா மகாதேவாகியதே நமஹ. சர்வம் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து. சர்வம் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து. என்ன ருசி, என்ன ருசி! இன்னும் கொஞ்சம் ஊற்று. நீ சாப்பிட்டாயா? மெய்யழகி, ஐயாவுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வா. சம்பந்தம், தாயே, எனது கணவரின் பேச்சில் போக்கில் நிறைய மாற்றங்கள் தெரிகிறது. அது மட்டுமல்லாது, அவர் உடல் நலம் குறைந்து கொண்டே வருகிறது. அவரது ஜாதக பலன்களை பார்த்து கிரகநிலை எவ்வாறு உள்ளது என்பதை ராஜஜோசிய திருவேங்கடத்தை பார்க்க சொல்லுங்கள். நமக்கு ஏற்கனவே பல வேளைகள் உள்ளது. இந்த ஜாதகங்களெல்லாம் வந்துள்ளது. இவை அனைத்தையும் கணித்து சொல்வதாக வாக்குறுதி கொடுத்துள்ளேன். இப்போது என்ன செய்வது? சரி, இந்த ஜாதகத்தை நீயே கணித்துவிடு. குருவே! என்ன சொல்கிறது ராஜகுருவின் ஜாதகம்? 12 இடத்தில் குருவும் செவ்வாயும், 2 இடத்தில் சூரியனும் சுக்கிரனும், 4 இடத்தில் சந்திரனும், 5 இடத்தில் லக்னமும், 7 இடத்தில் சனியும் ராகுவும், 9 இடத்தில் கேதுவும் புதனும் இருக்கிறது குருவே. அப்படியா? வரும். இது எனது மகள் துளசியின் ஜாதகம். நீர் கணித்து சொன்னதுதான். என்ன சொன்னீர்? எனது மகள் நீண்ட ஆயுளோடு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாள் என்று சொன்னீர். 5 பேரப்பிள்ளைகளை பெற்று தருவாள் என்றும் சொன்னீர். நிச்சயிக்கப்பட்டுதான் திருமணமும் நடக்கும் என்று சொன்னீர். நீர் சொன்னதெல்லாம் நடந்துவிட்டதா என்ன? ராஜகுருவே, இன்று எனது மகளை தகனம் செய்த இடத்தில் புல் முளைத்து விட்டது. அது பிழைப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. மக்களை ஏமாற்றும் தொழிலை வைத்துக் கொண்டு பிழைப்பை நடத்தாதே. என்ன வேண்டும் உனக்கு? பணம் வேண்டுமா? பணம் தானே வேண்டும். இரு. எடுத்துக்கொள். அத்தனையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வெளியே செல். நாவை அடக்கி பே. நீர் சமஸ்தானத்தின் ராஜகுரு என்றால் என்னுடைய குருநாதர் சமஸ்தானத்தின் ராஜ ஜோதிடர். ராஜகுருவே, அந்த பதவி இருக்கும் இடத்தில் தானே நீங்கள் இருவரும் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பதவியே உங்களுக்கு இல்லாமல் செய்கிறேன். இல்லை இல்லை ராஜகுருவே, விடுங்கள். கெட்ட நேரம் நெருங்கிவிட்டால் முதலில் மறைவது அறிவு கண். அது உமக்கு மறைந்து விட்டது. நான் என்ன சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் நீங்கள் இல்லை.
நான் வருகிறேன். வர வேண்டாம். அப்படியே ஆகட்டும். உத்தரவு. வா. வருகிறோம். ஜாதகமாம் ஜாதகம். ஏய் குந்தவை, என்ன ஆயிற்று? ஏன் இந்த பதற்றம்? என்ன ஆயிற்று? இனிமேல் ஜாதகம் யாகம் என்று ஏதாவது இந்த வீட்டில் நடந்தால் இந்த வீட்டை விட்டு பீடை வெளியேறுகிறதோ இல்லையோ நீ வெளியேறி விடுவாய். ஜாக்கிரதை. பேசிட்டே இருப்ப, வேலைய பாரு. பேசுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு ஐயா? ஐயா இத சொல்லுங்க. ஐயா ஐயோ ஐயோ, மெயில கிசிக்கறமா ஐயா? கனமா ஆயிடுச்சு. ஐயோ ஐயா ஐயா ஐயா, என்னாச்சு ஐயா? யாராவது கூட்டா போ ஐயா. ஐயோ யாராவது வந்து ஐயா காப்பாத்துங்களே. என்னாச்சு ராஜு? ராஜு குரு, ராஜு குரு, என்ன ஆயிட்டு ராஜு குரு? ராஜு குரு, மெதுவா. மருத்துவர் மட்டும் உள்ளே செல்லட்டும், மற்றவர்கள் வெளியே செல்லுங்கள். சற்று ஓரமாக நில்லுங்கள். ராஜகுருவே, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. ராஜகுரு, என்னை தெரிகிறதா? ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ராஜகுரு. என்ன இது? முடி கையோடு வருகிறது. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. இங்கே வா. இந்த இலையும் இந்த வேரையும் உடனடியாக அரைத்துக் கொண்டு வா. குருவே, ராஜகுருவுக்கு என்ன ஆயிற்று? இவருக்கு என்ன வியாதி என்றே எனக்கு தெரியவில்லை. அவர் தலையில் முடியெல்லாம் கொட்டுகிறது. என்ன வியாதியோ, ஏன் முடி கொட்டுகிறது என்றே தெரியவில்லை. இதை கண்டறிய முதல் வைத்தியத்தில் இருந்து தான் துவக்க வேண்டும். உடனே நான் சொன்னதை அரைத்துக் கொண்டு வா. போ. நம் ராஜ ஜோசியர் சொன்னது போலவே அவர் சொன்ன யாகங்களை செய்வதற்கு தயவு செய்து உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் அம்மையாரே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். குந்தவை, கண்ணை திறந்து பாருங்கள். ராஜகுருவே, ஒன்றுமில்லை, கண்ணை திறந்து பாருங்கள். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எனது மகள் இறந்தாள், கழுத்து அறுக்கப்பட்டு இறந்தாள். அன்று கலங்காத நீ அவள் பட்ட வேதனையை கொஞ்சமாவது அனுபவிக்க வேண்டாமா? அனுபவி, நன்றாக அனுபவி. உனது உயிர் எனது கையில். விருமா? வாருங்கள் தாயே. உன்னுடன் சற்று பேச வேண்டும். வா. இந்தா இதை பிடி. என்ன இது தாயே?
இதில் அர்த்தர் பூண்டு சாம்பரம் உள்ளது. எதுக்குமா? எனது கணவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவர் பிழைப்பதே கடினம் என்று கூறிவிட்டார்கள். அவருக்கு என்ன வியாதி என்று வைத்தியர்களாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருக்கு என்ன மருந்து கொடுப்பதென்றும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவருக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும் தாயே? அதற்குண்டான மருந்துதான் இந்த அத்தர் பூண்டு சாம்பரம். இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? இதோடு நாளை எனது வீட்டிற்கு நீ வா. ராஜகுருவின் மனைவிதான் வைத்தியம் பார்க்க வேண்டும். நீ விலகு. இதை குடியுங்கள். என்ன ஆயிற்று? கேட்கிறேன் அல்லவா, என்ன ஆயிற்று? அமைதியாயிரு வைத்தியரே. என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை. ராஜகுருவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. ஆஹா, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதற்கேன் இந்த பதற்றம்? அந்த நீரை எடு. சற்று பொறுங்கள். அவருக்கு என்ன வியாதி என்றும் தெரியவில்லை, அது என்ன மருந்து என்றும் தெரியவில்லை. போதும், நிறுத்துங்கள். அதை தெரிந்து கொண்டு நீர் என்ன செய்ய போகின்றீர்? இப்போது அவர் உடல்நலம் குணமாகிக் கொண்டிருக்கிறது அல்லவா, அதை முதலில் பார்ப்போம். ராஜகுருவே, இடது கையை தூக்குங்கள். வலது கையை தூக்குங்கள். குந்தவை, சொல்லுங்கள். நான் பூரணமாக குணமடைந்து விட்டேன். எல்லாம் அந்த சுவாமிகளின் ஆசீர்வாதம் தான். அம்மையாரே, இப்பொழுதாவது சொல்லுங்கள், அவருக்கு என்ன மருந்து கொடுத்தீர்கள் என்று. ராஜகுருவிற்கு பரிபூர்ணமாக உடல்நிலை சரியாகி விட்டதல்லவா, இன்னும் எதற்கு உமக்கு அந்த மருந்தை பற்றி ஆராய்ச்சி? வாருங்கள், நாம் சற்று காலாரம் நடந்து விட்டு வரலாம். சற்று வெளியே நில்லுங்கள். உத்தரவு. சுவாமி, இறக்கப் போகிறேன் என்ற பயம் என்னை சூழ்ந்திருந்தது. மரணத்தின் பிடியில் இருக்கிறேன், தப்பிக்கவே முடியாது என்று பயந்திருந்தேன். நீங்கள் என் வீட்டை தரிசிக்கும் வரை. ஆனால் இன்று எந்த வைத்தியராலும் கணிக்க முடியாத வியாதியை நீங்கள் கணித்து விட்டீர்கள். நான் குணமடைந்து விட்டேன். இதற்கு கைமாறாக நான் என்ன செய்ய போகிறேன்? என்னால் என்ன தர முடியும்? என் எல்லா செல்வங்களையும் அனைத்து சொத்துக்களையும் நான் உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. கலியுகம் இந்த யுகத்தின் பெயர், புகழ், செல்வம் இவை அனைத்தும் தீயோர் வசம் தங்கும். அறிவுக்கண்ணை மறைக்கும், கர்வத்தை உச்சந்தலையில் இறக்கும், நல்வழிகள் மறக்கச் செய்யும்.
எனது சிவனின் வழி மறைந்து போகும், தீயவனின் கொள்கை பிறக்கும், மனித ஒற்றுமை இறந்தே போகும். தீயவன் கொண்ட கொள்கையால் பெற்றது ஒரே பிள்ளையாக இருந்தாலும் கொலையும் செய்யத்தோம். உனது செல்வத்தால் உனது மகளை திரும்ப கொண்டு வர முடியுமா? மனித உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள். இவ்வுலகில் அனைத்திற்கும் விலை உண்டு. உயிருக்கு கிடையாது, போனால் வராது, ஆனால் செல்வம் வரும் போகும். ஓம் நமசிவாய. நான் பூரணமாக குணமாகிவிட்டேன். உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை. அம்மையாரே, இனி உமது உதவி எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் சென்று வாருங்கள். உத்தரவு.